वेलकम टू तंगम किचन इनकी पाकपो रेसिपी वालापू चिल्ली वांग एप्डी पण्णलाम पाक्कलाम इदुक्कु तेवैयान पोरुल्कल वीडियो एंडल इरुक्कु पात्तुक्कोंगा ஒரு கப் வாழைப்பூங்க ஒரு 30ல இருந்து 40 வாழைப்பூ இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் உள்ளே நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் இந்த இடத்துல பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் முக்கா கப் கடலை மாவு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு கா ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாதி லெமன் ஜூஸ் எடுத்துக்கங்க ஒரு லெமன்ல பாதி கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் முட்டையோட வெள்ளக்கரு ஒரு முட்டை தாங்க உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆ ட்ரை பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸ்க்கு சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் சைடிஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பதத்தை பார்த்துக்கோங்க ஒரு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க ஒண்ணொண்ணா போட்றலாம் ஒண்ணொண்ணா போடுங்க மொத்தமா போட்டீங்கனா வேகாது அந்த மொறுமொறுன்னு உங்களுக்கு கிடைக்காது திருப்பி விட்டுறலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் மீதம் உள்ளதையும் போட்டுடலாம் நம்ம வீட்ல வாழைப்பூ பிடிக்காதவங்க கண்டிப்பா இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க வாசனையும் சூப்பரா இருக்குங்க என்னோட ஸ்டைல்ல வாழைப்பூ சில்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வாழைப்பூ சில்லி செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் வாழைப்பூ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான உப்பு அரை எலுமிச்சை மிளகாய் ஜூஸ்
ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டையோட வெள்ளக்கரு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், முக்கால் கப் கடலை மாவு, ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.